வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வாரமே நீங்கள் குழந்தையின்மைக்கான ஒரு பிரத்யேக கேள்விகளுக்கான விடைகளை கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் வந்துட்டு குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது இனிஷியலாக பேசிக்காக இப்போ இருக்க பெண்கள் அதிகப்படியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா நீர்க்கட்டிகள் தான். நீர்க்கட்டிகள் இருக்குன்றதே பல பெண்களுக்கு வந்துட்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணும் போது தான் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஒரு சிலருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் நீர்க்கட்டிகள் பிரச்சனை உள்ள பெண்கள் பல பேர் இருக்காங்க. இந்த நீர்க்கட்டிகளை எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம், எப்படி கருத்தரிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது நீர்க்கட்டின்றது இப்போது இன்றைய காலகட்டத்தில் 100 பெண்கள் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே அந்த நீர்க்கட்டின்ற பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம்னு நம்ம பார்க்கும்பொழுது வாழ்வியல் முறையில் முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது வெளியில் இருக்கிற ஃபுட்டு, அரைவே காடன ஃபுட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் சரியான மெட்டபாலிசம் நம்ம பாடியில் ஏற்படாமல் அதில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர காரணத்தால் அந்த பேசியோடி ஃபார்ம் ஆகுது. அதுவும் இல்லாமல் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு அந்தளவுக்கு உடல் உழைப்பு கிடையாது. வீட்டிலையே உட்காந்து லேப்டாப் பார்க்குறது, மற்றபடி வேலையே செய்யாமல் இருக்கிறது, லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்கிறது, இந்த மாதிரி சில காரணங்களால் உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகி அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் வருது. ஹார்மோன் ப்ராப்ளம் வந்தாலே கண்டிப்பாக அந்த பிசிஓடி ஃபார்ம் ஆகும். இது இன்னொரு காரணம் என்னென்னா உடல் பருமன், ஒபிசிட்டின்றது பிசிஓடியால் ஒபிசிட்டி வரும், ஒபிசிட்டியால் பிசிஓடி வரும். அந்த மாதிரி ரெண்டுமே இன்டர் கனெக்டட் உள்ளது. என்ன காரணம்னா இப்போ நம்ம பிசிஓடிக்கு முக்கியமான காரணம் நம்ம பெண்கள் வயதுக்கு வந்த உடனே 28 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ரெகுலராக வரணும். அப்படி வராத காரணத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த பிசிஓடி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். பெண்கள் வயதுக்கு வரும்பொழுதே இந்த கருமுட்டைகள் ஃபார்ம் ஆகி லட்சக்கணக்கான முட்டைகள் ஃபார்ம் ஆகி இருக்கும் சிறு குழந்தையில். அதுக்கப்புறம் வயசுக்கு வந்த உடனே ஒரு பெரிய கருமுட்டைகள் நிறைய ஃபார்ம் ஆகி அதில் ஒரு பெரிய கருமுட்டை மட்டும் வெடித்து அது வெளியில் வரும். ஒவ்வொரு மாதமும் இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று, அப்படி ரெண்டு சினைப்பையிலேருந்து வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான். ஹார்மோன் ரெகுலராக இருந்ததுனாலே உங்களுக்கு சினை முட்டை சரியான அளவில் வெடித்து வெளியில் கர்ப்பப்பைக்கில் வழியாக அதில் இருக்கிற திசுக்களோட தேவையில்லாத கழிவுகளோடு சேர்ந்து வெளியே வர்றது தான் ரெகுலர் பீரியட்ஸ். இப்படி 28 நாளைக்கு ஒரு முறை வராத காரணம் தான் பிசிஓடின்னு சொல்லுவோம். அப்படி வரலன்னா ஒரு சில பெண்களுக்கு 2 மாதம் அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதம் இப்படி வராமையே இருக்கும். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டுப்படும், அதாவது பீரியட்ஸ் வரும். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு சரியான அளவுக்கு இரத்தப்போக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது முக்கியமான காரணம் பிசிஓடி தான். இந்த கருவக குழாயிலிருந்து கருமுட்டை ஃபார்ம் ஆகி வெளியில் வராமையும் அதை வெடித்து சரியான அளவுக்கு உற்பத்தி ஆகாமையும் இருக்கிறது பிசிஓடின்னு சொல்லுவோம். இந்த பிசிஓடி காரணங்கள் இந்த முக்கியமாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஒபிசிட்டியும் அந்த உணவு பழக்க வழக்கங்களும் தான். இந்த 28 நாளைக்கு ஒரு முறை கருமுட்டை வெளியே வராமல் இருந்தாலே அது முக்கியமான ஆம்னோரியான்னு சொல்லுவோம், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். இதை நம்ம எப்படி சீர்படுத்தலாம், இல்லை நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் எவ்வளவு மாற்றங்கள் செய்யணும், அந்த உடலில் ஒபிசிட்டி சேராமல் பார்த்துக்கிறது எப்படி இப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம வாழ்வியல் முறையில் முக்கியமான மாற்றங்கள் சரியான உடல் உழைப்பு இருக்கணும், சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், சரியான உணவு வேக வச்ச உணவுகள் சாப்பிடணும். மேக்ஸிமம் வீட்டில் செய்கிற உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த உடல் ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருந்தாலே ஹார்மோன்ஸ் நல்லபடியாக வேலை செஞ்சாலே ஒபிசிட்டி வராது. அந்த முக்கியமான காரணம் உடல் பருமன் ஏற்பட காரணம் இந்த அடி வயிற்றில் கெட்ட கொழுப்புகள் தேங்கிறது, இந்த பிசிஓடி ஃபார்ம் ஆகி அந்த மென்சஸ் கரெக்டாக வராமல் இருக்கிறது தான். இந்த காரணங்களை நம்ம தவிர்க்கணும்னா சில பழக்க வழக்கங்கள், அதாவது நல்ல உணவு முறைகள் எடுத்துக்கணும். கீரை, காய்கறி, பழங்கள் இந்த மாதிரி சில உணவுகள் இயற்கையான முறையில் சாப்பிட்ணும். இயற்கையான முறையில் உடல் சூட்டை தணிக்கிற மாதிரியும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். உடல் சூட்டை தணிக்கிற உணவுகள்ன்ற போது நீர்மோர், இளநீர், இந்த மாதிரி நீராகாரம், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்ணும். அதுவும் போக உடல் பயிற்சி, சாதாரண பெண்கள் உடல் ஒபிசிட்டி இருக்காங்கன்னு சொன்னாலே உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறது, நடைப்பயிற்சி, தோப்பு கர்ணம் போடுறது, இந்த மாதிரி ஒரு சில அடிவயத்துக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம், இந்த மாதிரி சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது ஒபிசிட்டியை நம்ம தவிர்க்கலாம். அதுவும் போக நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா சரியான உணவு பழக்க வழக்கங்கள், நேரத்துக்கு தூங்கிறது, நெடுநேரம் இரவில் கண் மிழிக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம்
இந்த உடலில் வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய செய்கைகள், உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கும். நான் ஹார்மோன்றது வந்து இந்த தைராய்டு இல்லை அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தி வந்து இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பிசிஓடி ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கணும்னாலே இந்த வந்து இதே தான், இந்த பழக்க வழக்கங்கள் சரி பண்ணிடணும். பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாதாரண உணவு பழக்க வழக்கங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா மலச்சிக்கலை தவிர்க்கலாம். மலச்சிக்கல்ன்றது வந்து உடல் அதிகமான உஷ்ணத்தில் வர்றது, உஷ்ணத்துக்கு காரணம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான். அது போக இந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்க வழக்கங்கள்ன்றது இப்போ இல்லாமே போயிடுச்சு. அது வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது பெண்கள் வந்து நல்லா நல்லெண்ணெயை வந்து லேசாக சூடுபடுத்தி அதில் சில விஷயங்கள் அதில் வந்து சில மூலிகைகள்லாம் சேர்த்து தலைக்கு தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி ஒன் ஹவர் அப்படி ஊற வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி அந்த சீயக்காய் போட்டு தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்தாலே அந்த உடல் உஷ்ணத்தை நல்லா தணிச்சிக்கலாம். அது போக இந்த வெள்ளைப்படுதல் முக்கியமான காரணமாக இருக்குது. சிலருக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இருந்தாலுமே சினை முட்டை வந்து சரியாக உற்பத்தி ஆகாமையும் அது வெடித்து வெளியே வராமையும் இருக்கும். அது பேர் பிசிஓடி. அப்படி இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த உடல் உஷ்ணம்தான். இந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது ப்ளஸ் ஒபிசிட்டியை தணிக்கிறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னாலே சரியான அளவு காலகட்டத்தில் 28 நாளைக்கு ஒரு முறை நமக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த கருமுட்டையெல்லாம் நல்லா உற்பத்தி ஆகி ஒரு சினை முட்டை வெடித்து வெளியில் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமையும் ஒபிசிட்டி இல்லாமையும் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து இதுக்கு சில இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாம் அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. என்ன காரணம்னா அது வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலமாக லெப்ராஸ்கோபி மூலமாக நம்ம சீர்படுத்திக்கலான்ற ஒரு எண்ணங்களும் ஒரு தவறான அபிப்பிராயங்களும் தோன்றிட்டு இருக்குது இந்த இன்றைய காலகட்டத்தில். அப்படி இல்லாமல் நம்முடைய சித்த மருத்துவத்தில் சில மூலிகை சாறுகள் சில மூலிகை இப்போ மருந்துகள் கொடுத்து இந்த கருமுட்டையை நல்லபடியாக வளர்ச்சி அடைய செய்து அதை நல்லா வெடித்து வெளியில் வந்து சரியான காலகட்டத்தில் அதாவது 28 நாளைக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வரவழைக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகளை நல்ல சில மருந்துகள் ரொம்ப சிறப்பான மருந்துகள்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து அவேர்னஸில் இருக்காங்க, ஐயோ நமக்கு வந்து சினை முட்டை உற்பத்தி ஆகலை, கருமுட்டை சரியாக வெடிக்கலை, இந்த மாதிரி வந்து பிசிஓடி ஆரம்பிச்சிருச்சுன்ற பயத்திலேயே ஒரு சில பெண்கள் வந்து டென்ஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லேயும் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை சீர்படுத்தணும்னா நம்ம மூலிகை மருந்துகள் தான் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இப்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ளஸ் ஃபைப்ராய்டு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு சில மருந்துகள் அதாவது ஒரு ஆயில் வந்து டெய்லி நீராகாரத்தில் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி கொடுக்குறோம். அது போக சில மருந்துகள்லாம் இந்த கருப்பையை தூண்டிவிட்டு கருப்பையுடைய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நல்ல கருமுட்டையை உற்பத்தி ஆகி கருமுட்டையை வெடித்து வெளியில் வந்து சரியான அளவுக்கு 28 நாளுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி அது மூலமாகவே நம்ம இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கும் வழி பண்ணுறோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை நம்ம இந்த மருத்துவம் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். பல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து குழந்தையின்மைக்காக கஷ்டப்பட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி இயற்கையாக வழியில் மூலிகை மருத்துவத்தை மேற்கொண்டு சரியான முறையில் பீரியட்ஸ் உண்டாக்கி அது போக ஒரு 2-3 மாதத்துலேயே இது சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு 4வது மாதத்துலேருந்து அவருடைய கணவருடைய விந்தணுக்களும் சோதித்து அவங்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நாடி பரிசோதனையும் செஞ்சு மூலிகை மருத்துவத்திலே நம்ம சரி பண்ணி பல லட்சக்கணக்கான மக்கள் பெண்கள் வந்து குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இயற்கையான முறையில் வழிபடுத்திக்கலாம் சீர்படுத்திக்கலான்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வரணும். வந்ததுன்னா அது சரி பண்ணிடலாம். இதில் வந்து குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனைக்கு பெரிய தீர்வு இல்லைன்ற ஒரு பயம் போய் நம்ம வந்து மூலிகை மருத்துவத்தில் சரிப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சத்தமா பேசுங்கம்மா. சரிமா, சரிங்கம்மா. சரி, இப்போ நீங்க வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வருதா உங்களுக்கு? இல்லைங்க மேம், 2 மந்த்ஸ் ஆச்சு. சரி, ஃபைப்ராய்டு வந்து எந்த சைஸ்ல இருக்கு, எத்தனை இருக்குன்னு ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்களா? இல்ல மேம்,
சின்னதா தான் இருக்கு. ஒரே ஒரு ஃபைப்ராய்டு தான் இருக்கு சின்னதா. சரிம்மா, அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபைப்ராய்டு அப்படின்றது வந்து சாதாரணமான நார்கட்டி நார் திசு கட்டின்னு சொல்லுவோம். இது வந்து வளர்ச்சி அடையாத. இப்போ நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க இருக்காங்கம்மா? ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த கட்டி வந்து சாதாரண கட்டியாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதத்துலேயே கரைச்சி நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் அந்த பீரியட்ஸ், அதாவது ப்ளீடிங் அதிகமாக போகிறதுன்றதுக்கு காரணம் வந்து அந்த ஃபைப்ராய்டு தான். ஃபைப்ராய்டு உள்ளே இருந்ததுனாலே நமக்கு வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், அடிவயத்து வலி இருக்கும், அடிவயத்தில் வந்து வீக்கம் இருக்கும், அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும் அடிவயத்தில். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது சாதாரணமாக உண்டாகக்கூடியது. இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இந்த மாதிரி பொருட்களை, உணவுப் பொருட்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். இது போக வந்து வீட்டு குறிப்பாக நான் ஒரு மருந்து சொல்கிறேன், மருத்துவம், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ரெண்டே ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, இது மூணுத்தையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-5 கிராம் எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை தேனில் கலந்து காலையில் ஒரு முறை, நைட் ஒரு முறை, ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கருப்பை கட்டி கரையிறதுக்கு அது வந்து ஹோம் ரெமெடியாக உதவியாக இருக்கும். இது போக நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியிலே நம்மளுடைய RJR மருத்துவமனை இருக்குமா, அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்கள் நாடி பரிசோதனை செஞ்சு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நல்ல மருத்துவ ஆலோசனை கொடுப்பாங்கம்மா. ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அந்த கட்டிகளில் கரைச்சி சாதாரண அளவுக்கு நீங்கள் பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவும் நல்ல கண்ட்ரோல் ஆகக்கூடிய அளவுக்கும் கொண்டு வந்துடலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றி மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன மேடம்? என் பேர் கார்த்திகா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம், வருத்தப்படாதீங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் கரெக்டான பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருதாம்மா? பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ 2-3 மாதத்துக்கு மாத்திரை எடுத்தால் தான் வரா மாதிரி இருக்கு. ஹார்மோன் டேப்லெட் எடுத்தால் மட்டுமே பீரியட்ஸ் வருது, இல்லைன்னா வர்றதில்ல இல்லையா? ஆமாம் மேடம். அதுக்கு முக்கிய காரணம் பிசிஓடிமா. நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கா, எடுத்திருக்கீங்களா? இல்லை மேடம். ஒரு அப்டமன் ஸ்கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அது பிசிஓடி இருந்தால் தான் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அது போக நீங்கள் வந்து நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. முதல்ல பிளட்டு வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு உங்கள் கணவருக்கு விந்தணுக்கள் சோதனை பண்ணியிருக்கீங்களா? அவருக்கு கரெக்டாக தான் மேடம் இருக்கு. சரி, பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. ஒரு ஸ்கேன், அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. பெருங்களத்தூரில் தான் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சென்னை அபிபுல்லா ரோட்டில் நான் இருப்பேன். அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. வந்துட்டு அதில் வந்து பிசிஓடியா இல்லை வேறு ஏதாவது ஹார்மோன் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை எதனாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. கீழே போகிற நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான முறையில் அந்த பிசிஓடியை கரைச்சி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள சாதாரணமாக கருவுற்று சாதாரணமான டெலிவரி, அதாவது நார்மல் ப்ரெக்னன்சி அண்ட் நார்மல் டெலிவரிக்கு வழி பண்ணலாமா? நான் தான் இருப்பேன், என்னை வந்து பாருங்கம்மா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சாதாரண பிரச்சனை தான் இது. இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதோ பிரச்சனைகள் இதை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. மன உளைச்சல் இல்லாமல் இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாயிடும். என்னை வந்து பாருங்கள், நல்ல ட்ரீட்மெண்ட், உங்கள் நாடி பரிசோதனையை பார்த்துட்டு மருத்துவ சில மூலிகை மருத்துவங்களில் நம்ம RJR மருத்துவமனையிலே நம்ம கொடுக்குறோம். வந்து பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், என் பேர் வந்து ராதிகா மேம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சியில இருந்து மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா? 25 மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க ராதிகா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சளி பிரச்சனைக்காக பேசணும் டாக்டர். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், டிராவல் பண்ணுனா சளி பிடிச்சிருக்கும்,
பச்சை தண்ணி குடிச்சதுன்னா டிராவல் பண்ண பச்சை தண்ணி குளிச்சா கூட சளி பிரச்சனை இருக்கும். சரிம்மா, டஸ்ட் அலர்ஜி இருக்கு அவங்களுக்கு? இருக்கு மேம், கொஞ்சம் ஓட்டல் அடிச்சா இல்ல பெருக்கனா அடிச்சா சளி பிரச்சனை இருக்கும். சரி, மூக்கடைப்பு, மூக்குல வந்து தண்ணி நீரா கொட்டுறது, தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு மேம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இது சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது காரணம் வந்து முக்கியமாக உடல் எதிர்ப்பு, உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சளிகள், அதாவது கழிவுப் பொருட்கள் வந்து நுரையீரலில் தங்கி இருக்கிறது, நெஞ்சில் தங்கி இருக்கிறது, மூக்கில் தங்கி இருக்கிறது, மூக்கில் வந்து அந்த நம்ம மியூக்கஸ் மெம்பரைன் வந்து திக்காகி அதில் அலர்ஜி உண்டாகி அதில் வந்து சளி தேங்கி இருந்ததாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் சரிப்படுத்தணும்னா நம்ம வந்து கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணுமா முதல்ல. அதாவது சளி, நெஞ்சில் இருக்க சளி, மூக்கில் இருக்க சளி, தலையில் நீர் கோத்துருக்கிறது, இதெல்லாம் வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற மாதிரி ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாமா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஹோம் ரெமிடியாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் வந்து ஈச் 5 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதை தேனில் கலந்து காலையில் மாலையில் சாப்பாட்டுக்கு பிறகு தேனில் கலந்து சாப்பிடுங்க. இதுவே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சளியை கட்டுப்படுத்தும். இது போக நீங்கள் வேது பிடிக்கிற முறையை வந்து பயன்படுத்தலாமா? வேதுன்றது வந்து ஆவி பிடிக்கிறது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து கற்பூரவல்லி இலையை போடலாம், இல்லைனா நொச்சி இலை, தழுதாழை இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை போட்டு நீங்கள் அதில் வர ஆவியை வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மூக்கில் இருக்கிற நீரடைப்பு, மூக்கடைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது போக நம்ம வந்து திருச்சியில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள்? திருச்சியிலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா, அங்கே போனீங்கன்னா உங்களுடைய நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு நம்ம டாக்டர்ஸு நல்ல மருத்துவமும் கொடுப்பாங்க. ஒரு 3 மாத காலத்து அளவிலேயே உங்களுக்கு சரியாயிடுமா இந்த பிரச்சனை. அது போக மூக்கில் வந்து ஒரு சில ஆயில் விட்டு அதில் வந்து வேது பிடிக்கிறத நசியம் அப்படின்ற ஒரு முறை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் வந்து அந்த சளியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறி உங்களுக்கு அந்த சுவாச பிரச்சனை எதுவுமே இல்லாமல் தலைவலி, இந்த மாதிரி மூக்கு தும்மல், அடுக்கு தும்மல், இதெல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொண்டு போங்க. அதாவது பிளட் ரிப்போர்ட்டோ இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை அந்த வந்து சைனஸ்க்கு எக்ஸ்ரே எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் கையில் இருந்தால் கொண்டு போங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனையும் கொடுப்பாங்கம்மா, நீங்கள் போய் அங்கேயே பார்க்கலாமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சாமுதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சங்கீதம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்காக. உங்கள் வயசு என்னம்மா? நைட்ல வந்து அப்படி கால் கொஞ்சம் விறுவிறுன்னு மாதிரி ஒரு மாதிரி ஏற மாதிரி இருக்கு. மரமரப்பு இருக்காமா? அதாவது மரத்து போதா கால் பாதத்துல? மரத்து போறதெல்லாம் அதிகமா இல்ல, ஆனா அந்த விறுவிறுன்னு ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஏற மாதிரி. சரிம்மா, இப்ப உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்காமா? இல்ல, மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஆமா. பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பிபி, கொலஸ்ட்ரால். சரிம்மா, இப்போ அந்த கால் வலின்றது வந்து மெயினா வந்து ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முட்டு தேய்மானத்தால வருதுமா? இந்த ஏஜ்ல வருதுன்னா அது முட்டு தேய்மானம் தான் மெயினா காரணங்களா இருக்கும். இது போக இதுல வந்து நீங்க ரத்தம், அதாவது காலில் வந்து விறுவிறுன்றது சொல்றதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து கீழே போற ரத்தம், அதாவது பாடி மேல இருந்து கீழே இறங்குற ரத்தம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு, அதாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து டிராப் ஆகுது. நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா? உடல் வந்து பருமனும் ஒரு காரணமா இருக்கலாம் இந்த கால் வலிக்கு. முக்கியமான காரணம் வந்து முட்டை தேய்மானம் தாம்மா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உடல் கொழுப்ப சக்தியை குறைக்கிற மாதிரி உணவுப் பொருட்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. அது போக இந்த பிளட் சுகரும் பிபியும் வந்து நார்மலா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கும் நீங்க மூலிகை மருத்துவத்தில் மருத்துவம் எடுத்துக்கணும்மா. நீங்கள் அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூலிகை மருத்துவத்தில் நம்ம சுகரையும் கம்ப்ளீட்டாக குறைச்சி அந்த பிபி உள்ள காரணத்துங்களையும் குறைச்சிட்டு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஃப்ரீயாகிறதுக்கும் அந்த முட்டு தேய்மானத்துக்குள்ள மருத்துவத்தையும் நம்ம மூலிகை மருத்துவத்தில் எடுத்துக்கலாம்மா.
இந்த வீட்டு ரெமெடியா நீங்க வந்து ஹோம் ரெமெடியா சொன்னா பக்கத்துல நாட்டு மருந்து கடையில அமுக்குரா கிழங்குன்னு ஒண்ணு கிடைக்குமா, அந்த அமுக்குரா கிழங்கு வாங்கி நீங்க லேசா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு இந்த பால்ல அல்லது சுடு தண்ணில ரெண்டு வேளை நீங்க காலையில ஒரு வேளை நைட் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும். இது சாப்பிட்டுட்டே வாங்க. இந்த காலில் வந்து பத்து போடுறதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதில் அது போக இந்த புளி இலை இருக்கு இல்லைங்களா, புளி இலை அதை எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு அதை இந்த தண்ணியை வந்து கால் மேலே ஊற்றி நம்ம வந்து உத்தரம் கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் பூங்கற்புறம் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அதை போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை லேசாக சூடு பண்ணி காலை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் உட்காரணுமா. இளம் வெயிலில் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு அந்த கால் வலி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த விறுவிறுப்பு மரமரப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த புளியிலை தண்ணியை வச்சு உத்தரம் கொடுத்தீங்கன்னா சரியாயிடுமா. இது போக நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு தேய்மானத்துக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கும் நல்ல மூலிகை மருத்துவங்களை வந்து நான்கு தலைமுறைகளாக செய்துட்டு வரோம்மா. வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயோ இல்லை வந்து உங்களுடைய நாடிக்கேற்ப அதுக்கு முன்னாடியே சரியாகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. நீங்கள் வாங்க, வந்துட்டு என்னை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அது இதுவும் அது கூடயே நம்ம மருத்துவம் வந்து வருமா ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்போங்க. தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உத்தரங்கள் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் பார்த்து பிடிச்சி விடுவாங்கம்மா. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராணிங்க. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க ராணி? சரிம்மா. சரி, பழம்லாம் கூட சாப்பிடுறது அதனே சாப்பிடுறது கிடையாது. சரிம்மா, இருந்தாலும் அது அடிக்கடி வருது, என்னன்னு கேட்கலாம். சரி, இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஐபிஎஸ்ன்றது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றதுமா இது. இந்த அதாவது உங்கள் குடலில் வந்து சில ரசாயன இந்த உற்பத்தியால் இந்த குடலில் இருக்கிற சளிச்சவு வந்து ரொம்ப மெல்லியதாகி அது கழண்டி அப்படியே தனியாக வந்து மோஷனோடு சேர்ந்து வர்றது தான் இது பேர் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது முக்கியமான காரணம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான். நீங்கள் எம்டி ஸ்டமக்காகவே இருப்பீங்களா? காலையில் டைமுக்கு ஃபுட்டு சாப்பிடுவீங்களாம்மா? இல்லை, டைமுக்கு சாப்பிட மாட்டேன். ஆ, அதுதான் முக்கியமான காரணம். இது அப்போ வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகி கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து க்ரானிக்காக அதாவது நாள்பட்ட நிலையில் வந்து இதை வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக உற்பத்தி ஆகிடும். இந்த காரணம் இந்த சாதாரண விஷயந்தான், இது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் டைம்லி ஃபுட் எடுங்க, புளிப்பான பொருட்கள் குறைச்சிக்கோங்க. இது போக ஹோம் ரெமெடியாக நீங்கள் வந்து இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லேசாக பொடி வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதில் உளுந்த பருப்பு கருப்பு உளுந்து இருக்குல்ல அதை வந்து நல்லா பொடி பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் உப்பு ரெண்டு மிளகு மட்டும் சேர்த்து இந்த பொடியை வந்து காலையில் வந்து சாதத்துலேயோ இல்லை வந்து நீங்கள் டிஃபன்லேயோ ஏதாவது வந்து கலந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் நெய்யோடு கலந்து சாப்பிட்டுட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருவேப்பிலையே நல்ல ஒரு ரெமெடி கொடுக்குமா. அது போக சுண்டை வற்றல் இருக்கு இல்லைங்களா, சுண்டைக்காய் வத்தல் அதையுமே பொடி பண்ணி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. இது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கிறதால அந்த சுற்றுப்புறத்தில் நீங்கள் வந்து இந்த அபிபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎஸ் இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ப்ளஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நல்ல மருத்துவ மருந்துகள் வந்து மூலிகையிலேயே கொடுக்குறோம். இதை ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாமா? நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், நான் ஆடில இருந்து ராஜி பேசுறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆயி 6 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே சார். இப்போ வந்து ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணோம், என் வைஃப் ஏதோ ப்ராப்ளம் இல்ல அப்படிண்டாங்க. ஓகே சார். எனக்கு வந்து அசோஃபர்மியா அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க மேடம். ஓகே, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க ஐயா. அசோஃபர்மியா அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. சரி, அதுக்கு இங்கிலீஷ் மருந்து எடுத்தா பெட்டரா இல்ல செர்பல் எடுத்தா பெட்டரா மேடம்? நிச்சயமா மூலிகை மருந்து தாங்க பெட்டர். பெட்டர் இல்ல, பெஸ்ட். மூலிகை மருந்து தான் பெஸ்டா ஆக்ட் பண்ணோம். இப்போ உங்களுடைய வேலை என்ன பண்றீங்க ஐயா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சரி, உடல் உஷ்ணமா இருக்குமா உங்களுக்கு ரொம்ப?
ஏசி தான் இருக்கும். சரி, எப்பவுமே ஏசில தான் உட்கார்ந்திருப்பீங்க இல்லையா? ஆமா, நான் ஆபீஸ்ல இருக்கும்போது மட்டும். சரி, நீங்க நல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க ஐயா. முதல்ல அசோஸ்பர்மியான்றது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஸ்பெர்மோட கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாகிறது, அதனுடைய பொட்டன்சி அதனுடைய வீரியத்தன்மையெல்லாம் ரொம்ப குறையிறது தான் அசோஸ்பர்மியான்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து நல்ல சத்தான ஆகாரமாக முதல்ல சாப்பிடணும். முதல்ல டெஸ்ட் எடுக்கணுங்க ஐயா. உங்களுக்கு இந்த விதையில் அதாவது டெஸ்டிஸில் ஏதாவது அடிபட்டதுங்களா எப்போவாவது? எதுவுமே இல்லை. நீங்கள் டாப்ளர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? விதை பையில் வந்து நல்லா விதை விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது, நல்ல ஃபார்ம் ஆகி வெளியில் வருதுன்ற செக்அப்லாம் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஆசோஸ்பர்மியாவுக்கு முதல் காரணம் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து சரியான கவுண்ட் வந்து உற்பத்தி ஆகாமல் விந்தணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதாலும் பொட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதாலும் அந்த வந்து வால்யூம் ரொம்ப குறையுது. இதுக்கு வந்து மிகச்சிறந்த மூலிகை மருந்துகள் நம்மகிட்ட இருக்குங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் என்ன வந்து கன்சல்ட் பண்ணலாம். நீங்கள் வரும்பொழுது உங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு வாங்க. ரெண்டு பேர் நாடியும் பரிசோதனை பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல மூலிகை மருந்துகளில் 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கூட சான்சஸ் இருக்குது நிறைய கன்சீவ் ஆகிறதுக்கு. 1 மாசம் மருந்து நீங்கள் சாப்பிடும் பொழுதே இந்த அசோஸ்பர்மியா மாறி நல்ல ஸ்பெர்ம் விந்தணுக்கள் வந்து நல்ல உற்பத்தி ஆகுதுன்ற ஒரு கவுண்டை நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து என்னை வந்து கன்சல்ட் பண்ணுங்க ஐயா. ரெண்டு பேருமே வாங்க, ரெண்டு பேர் ரிசல்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நாம் நாடி பரிசோதனை பண்ணி நல்ல தீர்வு கொடுக்குறேங்க ஐயா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? மேடம், எனக்காண்டி கேள்வி தான். உங்க வயசு? 25 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன மேடம்? கேக்கடா மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, நான் லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. மேடம், இந்த நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல இருந்து கீழே வந்த மேடம். சரிங்க. அது நம்ம முட்டி எலும்பு வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு மேடம் அந்த இடத்துல இருந்து. ஆனா நான் அப்பயே எக்ஸ்ரே எடுத்து பாத்துட்டேன். சரி, அது அதுல பாத்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த முட்டில இருந்து மட்டும் அந்த முடக்கு அப்படின்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு மேடம். சரி, இப்போ நீங்க எக்ஸ்ரே எடுத்த போது ஒண்ணுமே இல்ல, ரிசல்ட் நார்மல் சொல்லிட்டாங்களா? நார்மல் சொல்லிட்டாங்க மேடம். நடக்கும் போது வலி இருக்குங்களா? பெயின்னா இல்ல மேடம், பெயின்னா எதுவும் கிடையாது, சவுண்ட் மட்டும் வருது. ஆனா சவுண்ட் வந்து இப்போ அந்த அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து வந்தது, அதுக்கப்புறம் ரைட் சைட்ல இருந்து இப்போ 1-2 டைம் கேக்குது மேடம். வலது காலா இடது காலாங்க? லெஃப்ட் கால் மேடம். லெஃப்ட் கால்ல தான் சவுண்ட் ரொம்ப வருது. சரி, உட்காந்து எந்திரிச்சா அந்த முடக்கு முடக்கு முடக்குன்னு அப்படின்னு கேக்குது மேடம் உள்ள. நீங்க வேற ஏதாவது ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள டெஸ்ட் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? எதுவுமே எடுத்து பார்த்தது இல்ல மேடம், விழுந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே எடுத்து பார்த்தது இல்ல மேடம். ஏதாவது வேற ஜாயிண்ட்ஸ்ல ஏதாவது பெயின் இருக்கா? இது மட்டும் தான் பெயினா உங்களுக்கு? எனக்கு இந்த இந்த பெயின் மட்டும் தான் மேடம், வேற பெயின் இது வந்து பெயின் கிடையாது மேடம், உட்காந்து எந்திரிச்சா மட்டும் அந்த வலிக்குது. சரி, ஓகே. இது இது வந்து மீடியல் மெனிஸ்கஸ் டேர்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு அந்த நார் சவ்வு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், அது நேச்சுரலா இருக்க வேண்டியது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏர் கிராக் மாதிரி வந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த நார் திசுக்கள் வந்து டேமேஜ் ஆயிருக்கலாங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. இது வந்து சாதாரணமா நம்ம சரிப்படுத்திக்க கூடியது தான். ரொம்ப ஹெவியா நீங்க வெயிட் தூக்க வேண்டாம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், ரொம்ப எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஹெவியாக நீங்கள் வெயிட் போட்டு செய்ய வேண்டாங்க. இது போக ஹோம் ரெமெடியாக நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதை வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். பிரண்டை இருக்கு இல்லைங்களா? பிரண்டை தெரியுமா உங்களுக்கு? பிரண்டைன்ற ஒரு மூலிகை சரியா தெரியல மேடம். வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க செஞ்சு தருவாங்க. அந்த பிரண்டைன்றதை எடுத்துட்டு நீங்கள் அந்த நார் 4 பக்கம் நார் எடுத்துட்டு சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அந்த பிரண்டை பொடி எடுத்துட்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா பிரண்டை பொடின்னு கொடுப்பாங்க, அதை வந்து 1/2 டீஸ்பூன் டெய்லி பாலில் கலந்து சாப்பிட்டே வாங்க. இது நல்ல எலும்புகளுக்கும் அந்த முட்டி எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்ல சத்து கொடுக்கும். இந்த ஏஜுக்கு வந்து உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இல்லை. இப்போ வந்து அதில் வீக்னஸால தான் உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வருது. இதை அந்த பிரண்டையிலேருந்தே சரி பண்ணிக்கலாங்க இந்த சாப்பிட்டனால. அதுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்துன்ற வந்து வாங்கிக்கோங்க கடையில். அதை வந்து நீங்கள் தோசை இட்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து கருப்பு உளுந்தை வந்து சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு லேகியமாக செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா கஷாயமாக வச்சு குடிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த கருப்பு உளுந்து எடுத்துகிட்டே வாங்க. கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க சார். இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இது போக ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அந்த பூங்கற்பூரத்தை அதில் கரைச்சி மேலே தடவிட்டு விடுங்க. நைட்டில் வந்து தடவிட்டு காலையில் எழுந்த உடனே அதை சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் உத்தரம் கொடுங்க, சரியாயிடும் சார். இதுவும் போக நீங்கள் உங்களுக்கு சரியான முறையில் தீர்வு வேணும்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையை வந்து அணுகுனீங்கன்னா ஒரு 1 மாசத்துலேருந்து 2 மாசத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனைக்கு நல்ல சால்வேஷன் கிடைக்கும் சார். உங்களை பார்த்துட்டு அந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், வந்து பாருங்கள்.
ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஃபீமேலுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதே போல் மேல் இன்ஃபர்டிலிட்டியும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது மேம். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் என்ன மாதிரியான மெடிசன்ஸ் தரீங்க, எப்படி கியூர் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபுட் பேட்டர்ன் ரெண்டு பேருமே எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ஒன்று விந்தணுக்கள் இல்லாத தன்மை, இல்லை விந்தணுக்கள் இருந்ததுனாலும் அதனுடைய பொட்டன்சியோ அதனுடைய வீரிய சத்தும் குறைவாக இருக்கிறது, அதனுடைய நீந்தி போய் அந்த கரு முட்டையில் வந்து துளைச்சி அது கருவை உண்டாக்குற சக்தியும் குறைஞ்சிருக்கிறது தான் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம். அது வந்து சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான இப்போதைக்கு தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது வேலை. அதாவது இப்போ வந்து எல்லாமே ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, இறுக்கமான உள்ளாடைகள் அணியிறது, அது போக ரொம்ப ஹீட்டான பொருட்கள், அதாவது வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு அவசரமாக வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு அதை சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து கொண்டு போகாமல் வெளியிலேயே ஃபுட் எடுத்துக்கிறாங்க, நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறாங்க, பார்ட்டிஸ் அட்டன் பண்ணும்போது இந்த ஜங்க் ஃபுட்டும் அந்த வெளியில் இருக்க ஃபுட்டும் தான் நிறைய சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வந்து உற்பத்தி அந்த ஹீட்டை உற்பத்தி பண்ணி நம்ம அந்த டெஸ்டோஸ்டிரான்ற ஒரு ஹார்மோனை வந்து இம்பேலன்ஸ் பண்ணுது. டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் நம்ம கரெக்டாக வந்ததுனால தான் அந்த விந்தணுக்கள் சரியான அளவுக்கு உற்பத்தி ஆகி அந்த விந்து பையிலிருந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால தான் இந்த இன்ஃபெர்டிலிட்டி வரும். அதே போக நம்ம என்ன காரணங்களால் இன்ஃபெர்டிலிட்டி இருக்குன்றத காரணத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாப்ளர் டெஸ்ட்னு ஒன்று எடுக்கலாம். முதல்ல வந்து விதைப்பை தான் முதல்ல சோதனை பண்ணி பார்க்கணும். பார்க்கும்பொழுது அதில் ஏதாவது அடைப்புகள், அதாவது ஸ்பெர்மேட்டிக் கார்டில் வந்து அடைப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உற்பத்தி திறனே குறைஞ்சிருக்கு, இல்லை ஹெமட்டோசில் வெரிகோசில் அப்படின்றது, அதாவது வெரிகோசில்ன்றது நீர் கட்டி, ஹெமட்டோசில்ன்றது ரத்த கட்டி, இந்த மாதிரி அடிப்படுதல ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறாங்க இளைஞர்கள்லாம், அப்படி ஓட்டும் பொழுது அதுக்கு வந்து ஜெர்க்லேயே வந்து அந்த டெஸ்டஸில் வந்து அடிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்கேன் அல்லது டாப்ளர் டெஸ்ட் எடுத்து அது உள்ளே அதனுடைய அடைப்பு நீக்கத்துக்குள்ளே மூலிகை மருத்துவத்திலேயே சரி பண்ணிக்கலாம் மேடம். இது போக நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்ததுன்னா குளிர்ச்சியான ஆகாரங்கள், அதாவது நீர் மோர் எடுத்துக்கிறது, அப்புறம் இளநீர் எடுத்துக்கிறது, மறுபடியும் இந்த சாப்பாடெல்லாம் வந்து சரியான அளவுக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு நம்ம வந்து தூங்க போகிறது, டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, இந்த லேப்டாப்பை வந்து நம்ம மடி மேலே வச்சு வேலை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணலாம். முக்கியமாக வந்து சரியான தீர்வு முறைகள் வேணும்னா நம்மளை வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அணுகி டாக்டர்ஸ்கிட்ட நல்லா அட்வைஸ் எடுத்துக்கலாம், அவங்கள பார்த்து சரி பண்ணி விடுவாங்க. ஓகே ஃபைன் மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. வணக்கம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டே ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் பெட்டிகாட்லிங் பேஃபமி வால்.